இன்னைக்கு எப்படி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸ் 3.5 இயர்ஸ், ட்விட்டர் 2 இயர்ஸ், ஃபேஸ்புக் 10 மந்த்ஸ், ஸ்பாட்டிஃபை 5 மந்த்ஸ், இன்ஸ்டாகிராம் 2.5 மந்த்ஸ், அண்ட் சாட் ஜிபிடி ஜஸ்ட் 5 டேஸ், அண்ட் நவ் த்ரெட்ஸ் 1 ஹவர். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ஜஹாபர்க் வெஸ் எலான் மஸ்க் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், அதாவது ட்விட்டர் வெஸ் இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க த்ரெட்ஸ், இதை தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு லிஸ்ட் மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, இது 3.5 இயர்ஸ், 2 இயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் யூசர்ஸை, அதாவது அந்தந்த பர்டிகுலர் ஆப்பில் வந்து யூஸ் பண்ண வச்சதோட கவுண்ட்டு. ஸோ இவ்வளோ ஒன்று டேஸ் வந்து எடுத்திருக்கு, ஆனால் த்ரெட்ஸ் இப்போ இருக்கிற த்ரெட்ஸ் வந்து 1 ஹவர்லேயே 10 மில்லியன் யூசர்ஸை வந்து ரீச் பண்ணிடுச்சு. இது வந்து சாட் ஜிபிடியை விட ஃபாஸ்ட்டாக 1 ஹவர்லேயே இது ரீச் பண்ணியிருக்கேன், ஏன்னா சாட் ஜிபிடிக்கு 5 டேஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ வெல்கம் பேக் டு ஸ்க்ரோல் வித் மீ சேனல். நீங்கள் நான் ஸ்க்ரோல் வித் மீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக இருக்கிற நியூஸஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஃபன் எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து உடனடியாக வந்து சேரும். ஸோ நம்ம வந்து டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மில்லினேரியஸ் அதாவது மார்க் ஜகாபர்க் ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து இலான் மஸ்க், அவரும் ஒரு மில்லினேரியர் தான். ஸோ ரெண்டு பேரும் வந்து ஃபைட்டை வந்து பயங்கரமாக போடுறாங்க. அது எல்லாருக்காகவும் அம்மா இவங்க பெருசா அவங்க பெருசா அப்படின்றத வந்து கேட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில் அஃபெக்ட் ஆகுது நம்ம தான். ஸோ வந்து யூஸ் பண்ணுறத பொறுத்து தான், ஏன்னா வந்து நம்மக்கிட்டேருந்து தான் அவங்க வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டேட்டாஸையும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஆடுக்கு விடுறாங்க, அதுக்கப்புறமேட்டு நிறைய நியூஸஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து த்ரெட்ஸ் இப்போ புதுசாக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ த்ரெட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி கேட் கிளைமை வந்து அது மேலே வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே, ட்விட்டர் சைட்லேருந்துமே சரி, ஈவன் மெட்டா த்ரெட்ஸோட தாய் நிறுவனமாக வந்து இயங்குதில்ல, ஸோ மெட்டா. ஸோ த்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் த்ரெட்ஸ் இதெல்லாமே வந்து 1 ஹவர், அது வாட்ஸ்அப் இதெல்லாமே மார்க் ஜகாபர்க் கிட்ட தான் இருக்குது. ஸோ ட்விட்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ட்விட்டருமே சரி மெட்டாவர்ஸுமே சரி ரெண்டு பேருமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து லே ஆஃப் பண்ணாங்க, நிறைய லே ஆஃப் நடந்துட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடி கம்பெனிஸில் லே ஆஃப் வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ட்விட்டர்லேருந்து வெளியில் அனுப்பப்பட்ட, அதாவது வெளியில் போன அவங்க லே ஆஃப் ஆன மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து மார்க் ஜகாபர்க் வந்து அவரோட கம்பெனியில் வந்து சேர்த்துக்கிட்டாரு. ஈவன் அதை விட இவங்க வாங்கிட்டு இருந்த சேலரியை விட அதிக சேலரிக்கு அவர் வந்து வேலைக்கு சேர்த்துட்டு. ஸோ ட்விட்டரில் என்னென்ன பேசிக் ஃபியூச்சர் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து த்ரெட்ஸில் வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதை வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் ட்விட்டர்லேருந்து இவங்க வந்து கிளைமை வந்து காப்பி கேட் கிளைமை வந்து இவங்க வந்து த்ரெட்ஸ் மேலே, அதாவது மார்க் ஜகாபர்க் மேலே வந்து வைக்கிறாங்க அந்த காப்பி கேட் ரைட் கிளைமை. ஏன்னா வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸுமே வந்து அதே மாதிரி தான், அதாவது பேசிக்காக ட்விட்டரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கமாண்ட் பண்ணுறது விஷுவலைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பேசிக்காக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி விஷயங்கள் தான் அங்கேயும் இருக்குது. ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்ஸில் ட்விட்டரை கம்பேர் பண்ணும்போது 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் இதுவே வந்து ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் தான் வந்து உங்களால் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 280 கேரக்டர்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண முடியும், ஆனால் த்ரெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 500 கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட முடியும். ஸோ இது இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்கட்டும். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம இலான் மஸ்க் ட்விட்டர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வெரிஃபைடு ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ டிக் அந்த ஒரு ஆப்ஷன் வந்ததில்ல, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து ப்ளூ டிக் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து வாங்கிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொன்னார். ஆனால் நிறைய ஈவன் வந்து இப்போயுமே ரீசெண்ட் டேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இவங்க பக்கத்தில் அவங்களோட ஐடி பக்கத்தில் போயிட்டு வெரிஃபைடு ப்ரொஃபைல் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது, ஏன்னா வந்து நிறைய பேர் அது வாங்கலை அப்படின்றது தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்குலாம் இப்போ வந்து செம்ம என்ஜாயபிளாக இருக்கும், ஏண்டா எனக்காட ஆப்பு வச்ச இப்போ பாரு எங்கள் த்ரெட்ஸில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா த்ரெட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வெரிஃபிகேஷனே போதும், ஸோ வந்து த்ரெட்ஸுக்குன்னு தனியாக வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து த்ரெட்ஸை நீங்கள் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து நீங்கள் அப்படியே வந்து இம்போர்ட் பண்ணி த்ரெட்ஸுக்கு வந்துக்கலாம். ஈவன் உங்களோட பயோ என்னென்னலாம் செட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில், ஸோ அப்படியே வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி த்ரெட்ஸுக்கு வந்து வந்துக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் என்ன இருக்கோ அதே ஐடியா அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தனியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாகவும் அக்கௌண்ட் வந்து த்ரெட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அதேமாரி த்ரெட்ஸோட அந்த லோகோ, இந்த லோகோவுக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு அட்டு சிம்பிள். நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, ஏ போட்டு மேலே சுழிச்சுட்டா அது ஒரு அட் சிம்பிள், அட் டைரக்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளை பர்டிகுலராக பார்க்கும்போது நம்மளோட தமிழ் மொழியில் இருக்கிற ஒரு லெட்டர் கூ அப்படின்னு இருக்கோம்ல, ஸோ அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் இவர் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காரு மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்ற கிளைமையும் அவங்க வந்து வைக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து அந்த மாதிரி வந்து பேசி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து மீம்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இலான் மஸ்க் ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல, அதே மாதிரி மார்க் ஜக்கர்பர்க்கோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இவங்க அவங்களையும் வந்து மாற்றி மாற்றி நிறைய வந்து இல்லை நீ வந்து காப்பிரைட் கிளைம் தான் வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரோட ஃபேன்ஸ் பேஸ்ட் வந்து அப்படி சொல்கிறாங்க. மார்க்கோட ஃபேன்ஸ் பேஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் காப்பிரைட்லாம் பண்ணல, இதை வந்து நாங்கள் வந்து இதை வந்து ட்விட்டரே வந்து பெட்டராக பண்ணிருக்கலாம், ஆனால் அதை வந்து அவங்கள பண்ண தவறிட்டாங்க, அதுக்கதனால தான் நாங்கள் இப்போ வந்து இதை பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக வந்து இங்கே அங்கேயும் வந்து ஃபைட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த த்ரெட்ஸை வந்து பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கும் உங்களுக்கே. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ த்ரெட்ஸ் வந்து இதுக்கு மேலே வந்து ட்விட்டரையும் அடித்து நவுத்திட்டு போயிடுமா அப்படின்ற கேள்வி தான் இப்போ நிறைய பேருக்கு மனசில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது வந்து ஸ்னாப் சாட் அப்படின்றதும் உங்களுக்கு ஒன்று தெரியும். ஸோ ஸ்னாப் சாட் வரும்போது இதே மாதிரி மெட்டா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி டிக்டாக், அது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்து, அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து மெட்டா வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ட்விட்டர், ஸோ ட்விட்டருக்கு வந்து ஈடிணையாக நம்ம த்ரெட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த்ரெட்ஸ் வந்து ட்விட்டரை கில் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக பண்ணுங்கள்.